ஜூஸ் தான், எல்லாமே ஜூஸ் தான். ஆனா நான் உங்களை ஒரு வழி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இந்த மனசு வெறும் பச்சை பச்சையா பச்சை பச்சையா சாப்பிட்டதுனால இப்ப என் உடம்பு ஆரோக்கியமா நல்லா இருக்குது சார். எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களாண்ட வந்து சரி ரொம்ப பார்த்துக்கிறோம். நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு ஜூஸ் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்ற போது அவங்க கசாயமா கூட வச்சு குடிக்கலாம். அதை முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்க இயற்கையான காய்கறிகள், அதாவது இந்த நீர்க்காய்கள் நிறைய எடுத்துனீங்களா? நிறைய எடுத்து நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துனாங்க. பழங்கள் இது காலை வேலை சாப்பிட முடிஞ்சிருக்கு. மதியம் அவங்க ஆசைப்பட மாதிரி சாப்பிடலாம். என் கவலையே நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில். அம்மா அப்படி சாப்பாடு செய்யலையே, நம்மளுக்கு பட்டினியாக போடுறாங்களே, ஏந்துக்க முடியாத படைக்க படுகிறாங்களேன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பார்த்தோம்னா அக்காவை பார்க்க வந்திருக்கோம். அக்கா நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொல்ல போனாக்க அவங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கனாக்கா வெறும் இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பாடு இதையே சாப்பிட்ணுட்டோம். ஆனால் உங்களை சேனல் எப்போ பார்த்தனோ எங்கள் மகன் அந்த சேனலை எங்களுக்கு கொண்டாந்து காமிச்சார், சார்கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. எப்போந்து உங்கள் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து சமைக்காத உணவுகளை நிறைய எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பாலும் பால் சார்ந்த உணவும் அதிகமாக அவங்க எடுக்கிறதே இல்லை, குறிப்பாக இவங்க எடுக்கிறதே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்க. இயற்கையோட சேர்ந்து வாழ்றீங்க, இன்னைக்கு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா சார். சரிங்கக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 வருஷமா மூட்டு வலி, கை கால் விட்டு போது இடுப்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு சார். உங்களாண்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து பிறகு இந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்ட பிறகு இப்போ எனக்கு நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கீங்க. படிக்கட்டுலேயும் ஏற முடியுது, வீட்டிலயும் குஞ்சு வேலை செய்ய முடியுது, சமைச்சு சாப்பாடு செய்து பிள்ளைங்களுக்கும் போட முடியுது. போட முடியுது. இப்போ நல்லா இருக்கீங்க? இப்போ ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறேன். முன்னெல்லாம் ஏறும்போது கம்ப்ளைண்ட் சொல்லுங்களேன், ரொம்ப கஷ்டம். மூச்சு வாங்குது அப்படின்னு எங்கெங்கேயும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், எங்களுக்கு எங்கேயுமே சரியாகலை. உங்களாண்ட வந்து அந்த நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் செய்யணும் இப்படி பண்ணணும்னு நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தீங்களோ பண்ணிங்களோ அது பிரகாரமாக நாங்கள் அது மூலயமா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்தோம். எங்களுக்கு இப்போ பரவாயில்ல. 3 வருஷத்துலேருந்து இப்போத்துலேருந்து போன மாதத்துலேருந்து நாங்கள் ஆரோக்கியமாக நல்லா குணமாக நல்லா இருக்கீங்க. அக்கா இப்போ என்னென்ன உணவு முறையில் சாப்பிட்டீங்க? நாங்கள் வந்து முடக்கத்தங்கீரை சாப்பிட்டேன் சார். முடக்கத்தங்கீரை சாப்பிட்டீங்க? ஆமாம், முடக்கத்தங்கீரை சாப்பிட்டேன். மஞ்சள் சாப்பிட்டேன், பச்சை மஞ்சள் சாப்பிட்டேன். நான் சொன்ன மாதிரி பச்சை மஞ்சளாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்க? ஜூஸ் பண்ணி. சூப்பர், எக்ஸலண்ட். அக்கா வேறு என்னென்ன ஜூஸ் சாப்பிட்டீங்க? வேறு என்ன ஜூஸ், எல்லாமே தான் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் மொத்தமே நான் சாப்பிட்டேன். எனக்கு இப்போ எந்த ஒரு குறையில் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சார். நான் மஞ்சள் பூசுங்க ஜூஸ் சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன். அதுவும் சாப்பிட்டீங்க? கொத்தவரங்க லெமன் ஜூஸ் அதுவும் அதுவும் ஜூஸ் தான், எல்லாமே ஜூஸ் தான். ஆனால் நான் உங்களை ஒரு வழி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மனசு வெறும் பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக சாப்பிட்டதுனால இப்போ என் உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்குது சார். எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களாண்ட வந்து சரி ரொம்ப சந்தோஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்கள முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லுவோம், இப்போ எப்படி நினைக்கிறாங்க? இப்போ வந்து என்னே கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, நீங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறீங்களே. அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பல டாக்டருங்களாண்ட போனீங்கனாக்கா அந்த அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் குணமாகிடுவீங்க நான் சொல்லி வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பருங்கக்கா. நேரிலே கேட்கலாம் ஐயா, இவங்களுக்கு என்ன நீங்கள் மருத்துவ முறைகளை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க முழுக்க முழுக்க வந்தது தான் இந்த மூட்டு வலி முதுகு வலி அப்படின்னு தான் வந்தாங்க. அதனால கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, உட்கார முடியல, எழ முடியலன்னு வந்தாங்க. ஆமாம் சார். அவங்க மகன் நம்முடைய சேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி இட்டுன்னு வந்து எங்களை அது பிரகாரமாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் எடுத்தேன். இப்போ ஆரோக்கியமாக நல்லா குணமாக இருக்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ண முடியுது, மாடி படி மலை ஏறி இறங்க முடியுது. எனக்கு இடுப்பு வலி மூட்டு வலி எதுவுமே இப்போ இல்லை, எதுவுமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறேன். நல்லதுக்கா நல்லது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமைக்காத உணவுகளுக்கு மாற சொல்லுச்சு. உடனடியே யாரும் சமைக்காத உணவுக்கு மாறிட முடியாது. ஒரு வேளை காலை உணவு சமைக்காத உணவுகளாக சாப்பிட்லாம். எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அதாவது பச்சை மஞ்சள், பசுமஞ்சள் நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு ஜூஸ் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்ற போது அவங்க கசாயமாக கூட வச்சு குடிக்கலாம். அதை முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்க இயற்கையான காய்கறிகள், அதாவது இந்த நீர்க்காய்கள் நிறைய எடுத்துனீங்களா? நிறைய எடுத்து நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கினாங்க. பழங்கள் இது காலை வேலை சாப்பிட முடிஞ்சிருது. மதியம் அவங்க ஆசைப்பட மாதிரி சாப்பிடலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா அதே பச்சை மஞ்சள் கசாயம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்ச உணவுகளாம், கூழ் இல்லைன்னா கேழ்வரகு கஞ்சி இது மாதிரி சீக்கிரமாக செரிமானக்கூடிய பொருள்கள் எடுக்கிறது நல்லது. இப்போ என்ன இவங்களுக்கு குடிச்சுன்னா மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சு, கொத்தவரங்காய் லெமன் ஜூஸ் குடிச்சு. இதில் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குன்னா நிறைய ஹையன் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது. சரிங்களா,
பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் அதிகமாக அவங்க சாப்பிட்றதுனால என்னென்னா உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தும் அதிகமாக கிடச்சி, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுல உடலில் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கிச்சு, உடலில் வாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி எலும்பு, சதை, நரம்பு இதெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்தை இவங்க கடைப்பிடிச்சதுனால, அதே மாதிரி மாஸ்க்கு ஒரு முறை சாப்பிடாம தண்ணீர் மட்டும் குடிக்க சொல்லிச்சு, இதை கடைப்பிடிச்சதுனாலே அவங்களுக்கு இருந்த அந்த நோய்கள் குணமாயிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். வேறு எதுவுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ன்ற முறையில் பெருசாக செஞ்சிடல. அதே சமயத்தில் அவங்கள அந்த வலிக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவங்கள மட்டும் இல்லை, பார்த்துக்கிற உங்களுக்கு தான், உடனே நீங்கள் அந்த உணவு முறைக்கு மாறுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம திரும்ப சொல்கிறேங்க, உண்ணா நம்ப இருக்கிறதுனால எவ்வளோ நோய்கள் குணமாகுது அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்ப பட்டினி போகிறோம்லோ அவ்வளோக்கு எவ்வளோ எண்ணற்ற நோய்கள் குணமாகும். சரிங்களா? இப்போ அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, முதுகு வலி, 3 வருஷம் நம்பி டாக்டர்கிட்ட வரலாம், நம்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நம்மளுடைய நோய் நல்ல மாரியே குணமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு இந்த 3 வருஷமாக அவங்க படாத பாடுபட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு கொடுத்தது இதே வழிமுறைகள் தான். அதோட அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்துக்குற சூப்பு சாப்பிட்டாங்க, அப்புறம் முருங்கைக்கிற சூப்பு, இதெல்லாம் நார்மலாக சூப் சாப்பிட்டீங்க. ஆமாம் சார், இதிலே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஆமாம் சார், இப்போ வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கும், என் கவலையே நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில். அம்மா அப்படி சாப்பாடு செய்யலையே, நம்மளுக்கு பட்டினியாக போடுறாங்களே, எழுந்துக்க முடியாத படைக்கா படுக்கிறாங்களேன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கல, என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்குது. நேரில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் கேட்குறீங்க, அதாவது குணமானவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கா, ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண இந்த இயற்கையான உணவுகளே குணமானங்க ரிப்போர்ட், ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்குது. அதில் ஒரு ரிப்போர்ட் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மூட்டு வாதம் முடக்குவாதத்துலேருந்து குணமான ரிப்போர்ட். ரொம்ப சிம்பிளுங்க, நோயை குணமாகிறது பெரிய கஷ்டமாக இல்லை. ரொம்ப ரொம்ப உலகத்திலே நோயை குணப்படுத்துறது தான் ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்வேன். என்ன அப்படின்னா, உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா உடம்பு தனித்தனியாக குணமாக்கிங்க, அவ்வளோதாங்க. உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை நாம் கொடுத்தோம்னா உடம்பு தனித்தனியாக குணமாக்கிக்கும். சொல்லப்போனால் ரத்தத்தை தூய்மைப்படுத்தினா உடம்பு தனித்தனியாக குணமாக்கும். சரிங்களா? சும்மா இருந்து விரதம் இருந்தீங்கன்னா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு தனித்தனியாக குணமாக்கும். அதனால தான் அந்த காலத்தில் மாஸ்க் ஒரு முறை உணவு நம்புறங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 48 நாள் நோம்புருங்க அப்படின்னலாம் சொல்லி வச்சாங்க. நம்ம இன்னைக்கு அதை வந்து வேறு மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அப்போ தான் நம்ம நிறையா சாப்பிட்றோம். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.